ஆண்டு முன் கதை சுருக்க பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணையுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்படுத்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காசலமை கொண்டு தன் கணவன் கல்வமல்லன் என்பதை உணர்கிறார். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் ஒரே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோல்சோடும் ஒரு பெண்ணில் வந்து நிற்கிறார். அப்படியா, அந்த பெண்களுக்கு என்ன தெரியுமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்கும் அவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு என்னை காண வந்த காரணம் என்ன? நீ யா? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கே. உலகம் வியக்கும் ஒரு வண்ணம் ஒரு புறாவிற்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார், போற்றும் பசுமை மக்கள் தெய்வம் என வணங்க. அதன் கண்டை தேர்காலிட்டு கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொண்டானே மணிநீரி சோழன். அவனையும் பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூகவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எது எதையோ கூகி கொண்டிருக்கிறாய்? இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமேனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினே உடைய புகழ்மிக்க மாசாத்துவர் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் அந்நாள் இகழ்வரவன், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து காசிலம்ப விற்க வந்த என் கணவனை அநியாயமை கொண்டு விட்டாயே, நீ செய்து தகுமா? போதும், நிறுத்து பெண்ணை. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அக்குதி ஏற்புடையது மகுது அகநதியுமாகும். இது அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறிஞரை தவறிய மன்னனே, தவறித்தவர்களை தண்டித்த தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கண்ணன் கல்வனன், அவனிடம் இருந்த சிலம்பு அரசியல் சிலம்பு என்று அதன் இணைய சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கார் சிலம்பில் பலர் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையெனில் அரசி குகை சிலம்பு பகல் கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். நீங்க தவறானவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாது என் கணவனை கொண்டது உன் அரண்மனைக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார். கண்ணகி அச்சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கிறாள். அதிலிருந்து மாணிக்க கல்வென்று அரசன் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. சொல் கேட்டு பெருமிழை செய்தேனே, யானோ அரசன் யானோ கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு வெண்குற்ற குடை எதற்கு? செங்கால் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவடைந்ததாக. பாண்டிய மன்னர் தாம் தவறாக அளித்த தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சி அறநெறியிலிருந்து தரை மீது விழுந்து இறந்து படுகிறார்.